வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம பாடியை அன்றாடம் பியூரிஃபை பண்ண வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது. அதில் முக்கியமான விஷயமா வந்துட்டு மலம் கழிக்கிறது, அதே போல் வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணுறது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை தாண்டி பிளட்டை கூட பியூரிஃபை பண்ணி அன்றாடம் நம்மளோட கிட்னி தான் பெரும்பாலான வேலைகளை செஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் கிட்னி ஆரோக்கியமாக பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்குது. அதுவும் சம்மர் ஸ்டார்ட் ஆன காலகட்டத்தில் அதிகமான தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது கிட்னியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பெரும்பாலும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்கக்கூடியது ஸ்டோன்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான். ஒன்ஸ் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சினாலே ஆப்ரேஷன் பண்ணி தான் வெள்ளை எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இயற்கையாகவே அதை வந்துட்டு கரைச்சி வெள்ளை எடுக்க முடியும் நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் ஸ்டோன்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது, அது எப்படி இயற்கையாக குணப்படுத்தலாம், அதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே. இப்போது கிட்னி ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கல்லடைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய ரெண்டு சிறுநீரகத்துடைய செயல்பாடு வந்து குறையிறதுனால தான் நமக்கு அந்த ஸ்டோன்ஸே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இப்போ எதனால் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடலில் நம்ம கிட்னி வந்து என்ன பண்ணுது, நம்மளுடைய சிறுநீரகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய உடலுக்கு தேவையற்ற தாது உப்புக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நமக்கு உடலுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேருந்து நமக்கு தேவையான உப்புக்கள் வந்து உறிஞ்சப்பட்டு தேவையற்ற அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய தாது உப்புக்களை வந்து நமக்கு பிரித்து ரத்தத்துலேருந்து யூரின் வழியாக நமக்கு வந்து வெளிப்படுத்துறது தான், சிறுநீர் வழியாக நமக்கு வந்து வெளிப்படுத்துறது தான் கிட்னியோட ஃபங்க்ஷன். இப்போது நமக்கு பிளட்லேருந்து அந்த தேவையற்ற நம்ம உடலுக்கு தேவையில்லாத அந்த தாது உப்புக்கள் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து கிட்னியோட செயல்பாடு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது பிரித்து நமக்கு யூரின் வழியாக வந்து வெளிப்படுத்தும். அப்படி கிட்னி செயல்பாடு வந்து நமக்கு குறையிறதுனால தான் அந்த கிட்னியோட சுவர்கள்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உடலுக்கு தேவையில்லாத அந்த தாது உப்புக்கள் வந்து நமக்கு வந்து படிய ஆரம்பிக்கும். அந்த சுவர்களில் வந்து அந்த உப்புக்கள் வந்து படிய ஆரம்பித்து படிகங்களாக ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து படிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து தான் அந்த தேவையற்ற அந்த தாது உப்புக்கள் வந்து ஸ்டோன்ஸாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்குது. இப்போது அந்த ஸ்டோன்ஸை வந்து இப்போ கிட்னி ஸ்டோன் வந்து ஏற்பட்டுருச்சு, சிறுநீரக கற்கள் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னாவே உடனே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை தான் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அந்த ஸ்டோன்ஸை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணி வந்து வெளியில் எடுப்பாங்க, கிட்னியோட செயல்பாடு ஃபங்க்ஷன் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போது திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு சிறுநீரக கற்களுக்கு வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும் பொழுது எதனால் திரும்ப நமக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து அந்த ஸ்டோன்ஸ் ஆல்ரெடி நமக்கு உடலில் தேவையற்ற அந்த தாது உப்புக்கள் வந்து நமக்கு ஸ்டோன்ஸாக சிறுநீரகத்தில் வந்து சேர்ந்துருக்கிறத கரைச்சி வந்து வெளியேற்றி அது கூட வந்து நமக்கு அந்த கிட்னியோடைய செயல்பாடு அதோடய ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக நமக்கு அன்றாடம் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற உப்புக்களை வந்து கரைச்சி வெளியேற்றுறதுக்கு கிட்னி ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கும்போது தான் திரும்ப திரும்ப நமக்கு அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருந்துச்சு, ப்ராப்பராக வந்து அந்த உப்புக்களை வந்து வெளியேற்றுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் அது கிட்னி ஸ்டோன்ஸாக இருக்கட்டும் இல்லை பித்தப்பை கற்களாக இருக்கட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஆல்ரெடி நமக்கு உடலில் அந்த ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகியிருக்கக்கூடிய அந்த உப்புக்களை வந்து கரைச்சி நமக்கு யூரின் வழியாக வந்து வெளியேற்றிட்டு அதோடைய திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிற மாதிரி கிட்னியோட ஃபங்க்ஷனையும் வந்து நம்ம இயற்கையாகவே வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கறதுனால தான் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு முறை நமக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வெளியேற்றிட்டு திரும்ப திரும்ப நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். நம்மளுடைய ஒரு சில வழிமுறைகள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்ம உணவு முறைகளும் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஏற்படாமல் இருக்கும். இப்போது ஸ்டோன்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ உடனே வந்து வலிகள் வந்து நமக்கு ஏற்படுது, அதாவது கோலிக் பெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு இடுப்பு பின்புறத்திலேருந்து முன்பக்கமாக நமக்கு தொப்புள் பகுதிகள் வழியாக அடி வயிற்று பகுதிகள் வழியாக வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது உடனே வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுருவாங்க. ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ்னால் ஏற்படக்கூடிய வலிகள் கூட நம்ம ஒரு வித்தின் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவரில் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது
அந்த வலிகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டோன்ஸோட அளவுகளை பொறுத்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு யூரின் வழியாக வந்து வெளிப்படும். இப்போது அந்த அளவுகள் வந்து இப்போ ஒரு 0.2, 0.3 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளில் நமக்கு வலிகள் எதுவுமே வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்படாமல் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக வந்து அந்த 0.2 mm, 3 mm இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே வித்தின் ஒரு 3 days நமக்கு வந்து வெளியில் யூரின் வழியாக வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதுவே வந்து ஒரு 5 mm வந்து இருக்குது அப்படின்னா ஒரு 1 week வந்து நம்ம மெடிக்கேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 mm அந்த மாதிரி இருக்கக்கூடிய சைஸில் அளவுகளில் நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 1 month வந்து நம்ம மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். அந்த 10 mm மேலே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு தான், அந்த 1 centimeter சைஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு தான் நம்ம ஒரு 2 மாத காலங்களில் ஒரு 3 மாத காலங்கள் வந்து நம்ம மருந்துகள் வந்து தொடர்ந்து எடுத்துக்க சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டோன்ஸோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமையே நமக்கு யூரின் வழியாக அந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம கரைச்சி கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ வலிகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு மருத்துவ முறைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் பெயின்லாம் வந்து குறைஞ்சி யூரின்லாம் வந்து நார்மலாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே உடனே மருந்துகள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு முறையாக வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது தான் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஸ்டோன்ஸோட அளவுகளும் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும், அந்த சைஸும் வந்து நமக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ ஒரு முறை வந்து சிறுநீரக கற்களுக்கு நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து மேற்கொள்கிறோம், மெடிசன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த சைஸை பொறுத்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஃபுல்லாக எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரிப்பீட் ஸ்கேன் ஒன்று வந்து பார்த்து நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து உள்ளே வந்து தேங்கியிருக்கா, இல்லை அளவுகள் வந்து குறைஞ்சிருக்கா, இல்லை இப்போ 10 stones இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருந்துகள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து உள்ளே தேங்கியே இருக்காது. இப்போ வெளியில் தெரியக்கூடிய இப்போ யூரின் வந்து நமக்கு அதிகமாக வந்து போகுது, இல்லை வந்து நமக்கு ட்ராப் ட்ராப்பாக வந்து போகுது, இல்லை வலிகள் வந்து ஏற்படுது, அதற்கான அந்த அறிகுறிகள் மட்டும் வந்து குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது திரும்ப திரும்ப உள்ளேயே அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு தேங்கி பாதிப்புகளை வந்து அதிகமாக வந்து நமக்கு ஏற்படுத்தும். இப்போ ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ரிப்பீட்டடாக வந்து ஒரு 5 முறை 6 முறை வந்து நமக்கு லாப்ரோஸ்கோபி பண்ண பேஷண்ட்ஸ் கூட அந்த உப்புச்சத்துக்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாகி கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஆரம்ப நிலையிலே இப்போ ஒரு ஸ்டோன் வந்து நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து அதை முழுமையாக வந்து கரைச்சி எலிமினேட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஒரு ரீஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னாவே கிட்னி ஃபங்க்ஷனையும் நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, வலிகள் வந்து ஏற்படுது, அடிக்கடி வந்து யூரின் வந்து போகிற மாதிரி வந்து இருக்குது, ட்ராப் ட்ராப்பாக வந்து போகுது, ஒரு சில பேருக்கு யூரின் வழியாக வந்து ரத்தப்போக்கு கூட வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதாவது வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு அந்த போகக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளி செவ்வை வந்து நமக்கு கிழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு என்னாகும் அப்படின்னா அதுலேருந்து வந்து ப்ளீட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அது வந்து நாட்பட்டு போச்சு அப்படின்னா ஒரு சில பேருக்கு யூரின் வழியாக வந்து நமக்கு ஃபஸ்ட் டிஸ்சார்ஜும் நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆரம்ப நிலையில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இடுப்புடைய பின்புறத்துலேருந்து முன்பக்கம் அடிவயிற்று பகுதிகள் வரலையும் நமக்கு வந்து வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து அது கிட்னி ஸ்டோன்ஸா அப்படிங்கிறத வந்து கவனிக்காமல் நமக்கு பேக் பெயின் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு இடுப்பு பின்புறத்திலேருந்து 2 sides நமக்கு அடிவயிற்று பகுதிகள் வழியாக வலிகள் வந்து பரவுது அப்படின்னாவே அந்த கோலிக் பெயின் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம யூரின் போகும்போது வந்து எரிச்சல், வலி, அடிக்கடி வந்து சிறுநீர் வந்து கழிதல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஏற்படுது அப்படின்னாவே நம்ம ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பெரும்பாலும் நமக்கு ஸ்டோன் வரத்துக்கான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய அஞ்சாமல் எடுக்கக்கூடிய தண்ணி வாட்டர் வந்து ரொம்ப குறைவான அளவுகளில் வந்து எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு ப்ராப்பராக அந்த உப்புக்கள் வந்து வெளியேறதுக்கு நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வெளியேறாமல் வந்துருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஆக்சாலிக் அமிலம் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், தக்காளி இந்த மாதிரி அந்த உணவு முறைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆக்சாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலம் வந்து ஆசிட் வந்து இருக்குது. அது வந்து இருக்கக்கூடிய இது வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்னியில் வந்து அந்த ஆக்சாலிக் அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு,
இப்போ யூரின் பாஸ் பண்ணுங்கிற சென்சேஷன் வந்து வந்தால் கூட நம்ம அப்போ உடனே வந்து பாஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே வந்து தேக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இப்படிலாம் வந்து நமக்கு பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து கிட்னியில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து கிட்னியில் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி இயற்கையாகவே வந்து அந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். எந்த விதமான பாதிப்புகளும் நமக்கு வந்து ஏற்படாமல் திரும்ப திரும்ப ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமையும் இருக்கிறதுக்கு நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறைகள் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோன்ஸோட அளவுகளை வந்து பொறுத்து ஃபஸ்ட்டு அந்த உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு அந்த ஸ்டோன்ஸை வந்து கரைச்சி வெளியில் கொண்டு வர மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு கொடுத்து, இப்போ பித்தப்பையாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராப்பராக அந்த பித்த நீர் வந்து ஒவ்வொரு முறையும் நமக்கு வெளிப்படுற மாதிரி அந்த பித்தப்பையோடைய இதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரியும், நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கிட்னியோட செயல்பாடை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கறதுனால தான் ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே நமக்கு அந்த ஸ்டோன்ஸோட அளவுகளை பொறுத்து எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்ம இயற்கையாக வந்து அந்த கற்களை வந்து நம்ம வெளியேற்றுறோம். திரும்ப திரும்பவும் நமக்கு அந்த கற்கள் வந்து ஃபார்ம் ஆகாமையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, கிட்னி ஸ்டோன்ஸ் எத்தனால ஏற்படுது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறதுன்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன சார்? உங்கள் வாய்ஸ் கிளாரிட்டியாக இல்லை சார். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? சார் உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல சார். அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது உங்களோட கேள்வியை தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். நீங்க கேள்வி தெளிவா கேட்கும்போது டாக்டர் சொல்லக்கூடிய பதிலும் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு கிட்னி சார்ந்த பல்வேறு கேள்விகள் பற்றி டாக்டர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஒன்ஸ் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு ரொம்பவே கான்ஷியஸாக நிறைய விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக அவங்க செய்யக்கூடியது என்னென்னா, வாழைத்தண்டு ஜூஸ் நான் டெய்லி குடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மூட்டுகளில் ப்ராப்ளம் ஏற்படுது, போன் டென்சிட்டி குறையுது அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்தெந்த முறைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு, நம்ம ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம், ரெகுலேட் அந்த திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்து நமக்கு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நம்ம டெய்லி வந்து அன்றாடம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நமக்கு வெளியேற மாதிரியான நம்ம உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒரு சில லைஃப் ஸ்டைலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீர் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அது பழ வகைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து காய்கறிகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு நீர் சார்ந்த உணவுகள், அதிகமாக சாறு நிறைந்த உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ப்ராப்பராக அந்த கிட்னி வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த தாது உப்புக்களை வந்து பிரித்து ப்ராப்பராக வந்து வெளியேற்றும். நமக்கு நீர்ச்சுவை சத்துள்ள அந்த உணவுகள் வந்து நம்ம ரொம்ப குறைச்சி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்பராக வந்து அந்த கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பம் இருக்கும். இப்போ வாரம் ஒரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைத்தண்டை சாறு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து ஒரு 30 ml மட்டும் வந்து ஒருவேளை வாரம் ஒரு முறை வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். வாரம் ஒரு 2 முறையாவது இப்போ சொன்ன மாதிரி நீர் சார்ந்த காய்கறிகளும் சரி சாறு நிறைந்த பழ வகைகளும் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு ப்ராப்பராக வந்து அந்த கிட்னி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸு இல்லை அந்த தாது உப்புக்களை வந்து கரைச்சி வெளியே தர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், நாங்கள் சென்னையிலிருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து கலைச்செல்வி. ஓகே கலைச்செல்வி, இது யாருக்கான கேள்வி? எங்க வீட்டுக்காரருக்கு கேட்கணும் மேடம். அவரோட வயசுமா? அவங்க வயசு வந்து 47 ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எங்க வீட்டுக்கார் பேர் வந்து வெங்கடேசன். சரிங்கம்மா, சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கு 5 இயர்ஸா. ஓகே, அதனால கால் வந்து எப்பயும் எரிச்சலா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்கம்மா. அவங்க வந்து சரியான நேரத்துல சாப்பாடு எடுத்துக்கிறது இல்ல, அதெல்லாம் வெயிட் வேற கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. ஓகே, கண் பார்க்க கொஞ்சம் குறைபாடா இருக்கு மேடம், அதை பத்தி கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். சரிங்கப்பா, ஐ டெஸ்ட் ஏதாவது பண்ணீங்களா இப்போ ரீசெண்டா?
பண்ணிருக்கோம் மேடம், ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. சரி, ஓகேம்மா. இப்போ சுகருக்கான மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்களா? ஆமா மேடம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெய்லி மருந்து எடுத்துட்டு இருக்காங்க. சரி, மார்னிங் அண்ட் ஓகேம்மா. இப்போ சுகர் வந்து நமக்கு கண்ட்ரோலில் இருக்கா இல்லை நார்மல் அளவுகளில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ மருத்துவமுறைகள் வந்து எடுத்தால் கூட நமக்கு ரொம்ப ஹையாகவே இருந்துச்சு, சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரத்தத்தில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து முடியக்கூடிய இடங்களில் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க உள்ளங்கால்கள், உள்ளங்கைகள், உள்ளங்கால்களில் வந்து நமக்கு எரிச்சல் ஏற்படுறது, ஒரு சில பேருக்கு வந்து மறுத்து போகிற தன்மை வந்து ஏற்படுறது, இதெல்லாமே வந்து நமக்கு அந்த கை கால்களில் முடியக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் நரம்புகள் வந்து நமக்கு பாதிப்படைகிறதுனால தான். சுகர் வந்து நமக்கு ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஷ்யூஸ்லாம் நமக்கு வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும், அந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். அதை தொடர்ந்து நமக்கு கண்களில் போகக்கூடிய நரம்புகளையும் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும். அதை நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி சரியான முறையில் நம்ம உணவு முறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு ரத்தத்தில் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸு. இப்போ வந்து 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அது ஹச்பிஏஒன்சி அப்படின்னு சொல்லுவோம், அதோட அளவுகள் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளோடு சேர்த்து ஒரு சில லைஃப் ஸ்டைலும் உணவு முறைகளும் சரி நம்ம வாழ்வியல் முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சர்க்கரை அளவுகளை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது முறையான உணவு முறைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணோம். இப்போ நம்ம வந்து நேரம் தவறி வந்து உணவு எடுக்கிறது, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரி இப்போ சர்க்கரை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சரியான முறையில் நமக்கு வந்து உடலுக்கு தேவையான அளவு வந்து ப்ராப்பராக வந்து உணவு எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு உடலில் வந்து நமக்கு உடல் ஊதல் தன்மை, அதாவது உடல் எடையும் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும், சத்து குறைபாடும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், இன்னும் வந்து டயர்ட்னஸ் ஜென்ரல் வீக்னஸ் தான் வந்து அதிகமாகிட்டே வந்து போவாங்க. அதனால் ப்ராப்பராக வந்து நேரத்திற்கு ஃபஸ்ட்டு வந்து உணவு எடுத்துக்கணும். எடுக்கக்கூடிய உணவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சவைச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு முறை வந்து உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு இப்போ காலையில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம உணவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 hour நல்லா வந்து சவைச்சு நம்ம உணவு எடுத்துக்கும் பொழுது தான் நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு அதிகமாக நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். 3 வேளையுமே வந்து உணவு வந்து நல்லா சவைச்சு வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அதே மாதிரி நேரம் தவறி வந்து உணவு எடுக்கிறத வந்து தவிர்த்துடணும். அதுக்கடுத்து இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹச்பிஏஒன்சி லெவல் மட்டும் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சர்க்கரை அளவுகளை நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். இப்போதைக்கு அந்த உள்ளங்கைகள், உள்ளங்கால்கள், அந்த எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு நார்மலாக வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் நாவர்கொட்டை அப்படின்னு வந்து கிடைக்கும். அது கூட வந்து ஆவாரம் பூ எடுத்துக்கோங்க, கீழாநெல்லி அந்த முழு சமூலமே எடுத்துக்கலாம், அதோட வேர், அதோட இலை இதெல்லாமே வந்து ட்ரையாகவே வந்து கிடைக்கும். இது மூணுமே வந்து வாங்கிட்டு நல்லா 1-2 வந்து இடித்து எடுத்துக்கோங்க, அதை வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஆவாரம் பூ, நாவர்கொட்டை, கீழாநெல்லி இந்த 3 பொடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 50 ml சுண்டை காய்ச்சிட்டு டெய்லி மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த சுகர்னால் சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமானதுனால வரக்கூடிய அந்த கை கால்கள் எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து இப்போதைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி அந்த ஹச்பிஏஒன்சி லெவல் மட்டும் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு எந்த அளவுகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10, 12, 13 அந்த மாதிரி அளவுகளில் ரொம்ப வந்து ஹையாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஹச்பிஏஒன்சி லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருந்து இன்சுலின் எடுத்துகிட்டு இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள், மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து இன்சுலின் அளவுகளும் வந்து படிப்படியாக வந்து குறைச்சி அவங்க எடுத்துக்கூடிய மருத்துவ முறைகளும் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டு நம்மளோட மூலிகை மருந்துகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹச்பிஏஒன்சி லெவல் வந்து நமக்கு 5.5 வந்த அளவுகளுக்கு அப்புறமா நம்ம மருத்துவ முறைகளும் வந்து இருந்து இல்லாமல் நார்மலாக அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை எந்த மாதிரியான லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் எதுவுமே வந்து எடுத்துக்காமல் சர்க்கரை அளவுகளை வந்து நார்மல் கொண்டு வந்துட்டு ஒரு சில நம்ம வாக்கிங் போகிறது, நம்ம இப்போ சொன்ன மாதிரி நல்லா சவைச்சு வந்து உணவு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்க்கரை அளவுகள் நமக்கு நார்மலாகிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா. இப்போதைக்கு நம்மளுடைய நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி நமக்கு டயபெட்டிஸ் மெல்டஸ் சர்க்கரை நோய்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து அந்த ஹச்பிஏஒன்சி லெவலை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நான் ரெவின்ஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே, உங்க பேருமா? அண்ணா பொருளி.
இது யாருக்கான கேள்வி? எங்க தம்பியோட பொண்ணுக்கு. ஓகே, அவங்களோட வயசு என்னம்மா? 8 வயசு மேம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ, உங்க சந்தேகம் என்னம்மா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. பாப்பா, ஆ சரி சரி மேம். பாப்பாக்கு வந்து இப்போ சுகர் வந்திருக்குன்னு சொல்றாங்க, டைப் 1 வந்து. சரிங்கம்மா. ஒரு மாதிரி அதுக்கப்புறம் டாக்டர் ஆவணியில் இருக்கிற டாக்டர்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள், அவங்க எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நார்மலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்கம்மா. ரொம்ப அப்படியே ரொம்ப சோர்ந்துட்டு அப்படியே மயக்கம் ஆகிற மாதிரி ஆயிட்டு, அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வேற எங்கன்னா காட்டிக்கோங்கன்னு சொன்ன பிறகு நாங்கள் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணோம். சரிங்க. அப்போதான் அவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்க. சரி, ஓகேம்மா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெல்டஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக நமக்கு இன்சுலின் ஹார்மோன் வந்து நமக்கு சரிவர வந்து சுரக்காமல் அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாத அளவுக்கு வந்து நமக்கு உடல் வந்து நமக்கு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய கணையம் பேங்க்ரியாஸ் வந்து நமக்கு தேவையான அளவு இன்சுலின் சுரப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் உடலுக்கு தேவையான அளவுக்கு இல்லாமல் இருக்கிறத தொடர்ந்து தான் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெல்டஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த கணையத்தை வந்து நமக்கு நார்மலாக அதோட வேலைகள் வந்து செய்ய வச்சு பீட்டா செல்ஸை வந்து நல்லா தூண்டிவிட்டு இன்சுலின் ஹார்மோன் செக்ரேஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக நமக்கு உடலுக்கு தேவையான அளவு வந்து சுரக்கிற அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவமுறைகள் வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து வந்து அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து எடுத்துகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பீட்டா செல்ஸை வந்து தூண்டி இன்சுலின் ஹார்மோன் வந்து நல்லா சுரக்கிற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு தொடர்ந்து லைஃப் லாங் வந்து இன்சுலின் வந்து நம்ம டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட மருத்துவமனையிலும் டைப் 1 டயபெட்டிஸ் மெல்டஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா படிப்படியாக அந்த இன்சுலின் அளவுகளை வந்து குறைச்சி நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டு நம்மளோட மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுவும் வந்து இல்லாமல் நமக்கு ப்ராப்பராக அந்த கணையத்தோட செயல்பாடு வந்து கரெக்டாக நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான மருத்துவ முறைகளும் வந்து இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஆல்ரெடி இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகரில் இருக்கும். நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அளவுகளை வந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு இன்சுலின் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டைப் 1 டயபெட்டிஸ் மெல்டஸாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து அந்த பீட்டா செல்ஸை வந்து தூண்டிவிட்டு நமக்கு நார்மலாக இன்சுலின் ஹார்மோனை வந்து சுரக்க வைக்கும். நீங்கள் கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை, நேரில் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்ன சொல்றாங்க இது வந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டா சரியா போகும், சன்னஞ்சனமா தான் குறையும் சொல்றாங்க. சரிங்கம்மா. இப்போ குழந்தைக்கு எது பாதிப்பு வருமா எதுன்னு? சரிங்கம்மா, இப்போ எத்தனை மாதம் வந்து கன்சீவா இருக்காங்க? இது 4 மாதம். 4வது மாதம். சரிங்கப்பா. இப்போ கிட்னி ஸ்டோன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமே சரியான இப்போ வாட்டர் வந்து டெய்லி வந்து நம்ம எடுத்துக்காதனால தான் ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதனால் குழந்தைக்கு வந்து எந்த பாதிப்பும் வந்து இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கைனகாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வந்து நீங்கள் வாங்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அன்றாடம் எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ஒரு 2.5-3 லிட்டர்ஸ் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அதுக்கடுத்து ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து அது வழியாக நமக்கு வியர்வை வந்து அதிகமாக வெளியேறிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்பராக அந்த கிட்னி வந்து நமக்கு ரத்தத்துலேருந்து அந்த தாது உப்புக்களை வந்து பிரித்து நமக்கு வெளியேற்றாமல் உள்ளே வந்து தேக்கம்பட செஞ்சு நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வாட்டர் வந்து நிறைய எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மருத்துவ முறைகளை விட நீங்கள் வந்து உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த ஸ்டோன்ஸ் வந்து இயற்கையாக வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடும். அதிகமாக வந்து நீர் சத்துள்ள காய்கறிகள் வந்து கொடுங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெண்பூஷணி, சுரக்காய், பீர்க்கங்காய், முள்ளங்கி, சௌச்சௌ இந்த மாதிரி நீர் சார்ந்த காய்கறிகள் வந்து அதிகமாக வந்து கொடுங்க. அதே மாதிரி சாறு நிறைந்த பழ வகைகள் வந்து எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து கருப்பு திராட்சை வந்து எடுத்துக்கலாம், அன்னாசி பழம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆரஞ்சு, இந்த மாதிரி வந்து நமக்கு சாறு நிறைந்த பழ வகைகள், கருப்பஞ்சாறு, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அன்னாசி பழச்சாறு இதெல்லாமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் அளவுகள் வந்து எம்எம் சைஸ்லலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இயற்கையாக நார்மலாக யூரின் வழியாக கரைஞ்சி வந்துடும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ் ரிப்போர்ட் எவ்வளோ இருக்குது, சைஸ் வந்து எந்த அளவுகளில் இருக்குது அப்படின்னு கூட நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதற்கு ஏற்ற மாதிரி இன்னும் மருத்துவ ஆலோசனைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதற்கு இப்போதைக்கு வந்து நீங்கள் மருத்துவ முறைகள், அதாவது வந்து மருந்துகள் அந்த மாதிரி வந்து போக வேண்டாம். உணவு முறைகள் அந்த மாதிரி நம்ம நிறைய வாட்டர் வந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து போதும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசிலேயே நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் எடுத்துகிட்டு போய் காமிங்க. ஆல்ரெடி இப்போது கன்சீவான அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டோடு சேர்த்து இதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சிக்கு கால் பண்ண ஒரு நேர் இப்போ லாஸ்ட்டாக கால் பண்ண காலர் கூட சொல்லியிருந்தாங்க, ப்ரெக்னென்ட் ஆன பிறகு தான் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்குன்றது தெரியுது. பல பேர் வந்துட்டு எந்த வலி ஏற்படுது, முதுகில் தான் நமக்கு வலி இருக்குது, முதுகு வலி முதுகு வலின்னு நினச்சிட்டு அலட்சியமாக விட்டுருவாங்க. வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்காக போகும்போது நான் வேறு ஏதாவது டயக்னோஸ் பண்ணும்போது தான் கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்றதே தெரிய வரும், இத்தனை நாள் வலி இருக்குன்றதே தெரியலையே எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வலிகள் இல்லை, ஒரு சிலருக்கு எங்கே வலி ஏற்படுதுன்ற கூட ப்ராப்ளம் தெரியல. ஸோ என்ன மாதிரியான சின்ன சின்ன குறிகுணங்களை வச்சு கிட்னியில் ஸ்டோன் ஏற்படுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது கிட்னி ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு பேக் பெயின், நமக்கு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு சைடுமே நமக்கு இடுப்போடைய பின்புறத்தில் வந்து நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து ராங்காக வந்து நமக்கு டயக்னோஸ் பண்ணிடுவாங்க, நமக்கு இடுப்பு எலும்புகளில் வந்து நமக்கு பாதிப்புகள் இருக்குது, இடுப்பு வலிந்து வந்து நார்மலாக இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால இல்லை வேலைகள் வந்து செய்கிறதுனால அந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால நமக்கு இடுப்பு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து கவனிக்காமல் இருப்பாங்க. அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்போ கூட வந்து வலிகள் வந்து குறையலை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் நமக்கு இடுப்போடைய பின்புறத்தில் ரெண்டு சைடுமே நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட்டு நமக்கு முன்புறத்தில் நமக்கு அடி வயிற்று பகுதிகள் வரலையும் இல்லை தொப்புள் பகுதி வரலையும் நமக்கு வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவனிக்கணும். வந்து கோலிக் பெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்னி ஸ்டோனில் ஏற்படக்கூடிய ஆரம்ப நிலையில் ஏற்படக்கூடிய குறிகுணங்கள் அப்படிங்கும்பொழுது நமக்கு யூரின் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வெளியேறாமல் வந்து நமக்கு இருக்கும். அதாவது அதுவே வந்து சரியாக ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறு முறை ஏழு முறை வந்து யூரின் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அடிக்கடி வந்து நமக்கு வந்து யூரின் போகிற மாதிரி இருக்கும், போகக்கூடிய அளவுகள் வந்து நமக்கு வந்து குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். இல்லை ஒரு சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து யூரின் ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கும், அதுக்கடுத்து வந்து சொட்டு சொட்டாக வந்து போகிற மாதிரியான இது இருக்கும். யூரின் போனதுக்கப்புறம் விதமான வலிகள் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, இல்லை சொட்டு சொட்டாக வந்து போகுது, இல்லை அடிக்கடி வந்து யூரினேஷன் வந்து ஏற்படுது. இப்போ தான் வந்து யூரின் போயிட்டு வந்திருப்பாங்க, உடனே வந்து யூரின் போகணுங்கிற அந்த சென்சேஷன் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில பேருக்கு தொப்பில் சுற்றி வந்து நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட்டு அப்படின்னாலும் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சில பேர் கால்களில் வந்து வீக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், இப்போ வந்து அந்த கணுக்கால் பகுதியிலேருந்து கீழே பாதம் வரல நமக்கு வந்து வீக்கம் ஏற்படும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப தூரம் வந்து நடக்கிறோம், லாங் ஸ்டாண்டிங்கில் வந்து நிற்கிறோம், கால் ரொம்ப தொங்க போட்டோம், அதை தொடர்ந்து கால் வீக்கம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். நமக்கு கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகி யூரியா அளவுகள் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் கால் வீக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கால் வந்து கொஞ்சம் உயர்த்தி வச்சுட்டாலாம் நமக்கு வந்து அந்த வீக்கம் வந்து வடிய ஆரம்பிக்கும், தொங்க போட்டால் திரும்பவும் நமக்கு வந்து வீக்கம் ஏற்படும். அந்த மாதிரி கால் வீக்கங்கள் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் இருந்துச்சு அப்படின்னா இல்லை அதிகமாக ஓவர் ஸ்வெட்டிங் ஆகுது, அதிகமாக தாகம் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, இல்லை வாமிட் சென்சேஷன் வந்து நமக்கு இருக்குது, ஒரு விதமான குமட்டல் தன்மை வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத ஒரு ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ மேடம், வணக்கம், நான் தர்மபுரியிலிருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்கள் பெயர் என்ன? என்னோட பேர் புனிதா. ஓகே புனிதா, இது யாருக்கான கேள்வி? என்னோட பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது. ஓகே, ஒரு லாஸ்ட் இயர் ஒரு செக்அப்காக போயிருந்தோம், அப்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கிட்னி வந்து ரைட் சைடு ஜாயின் ஆயிருக்கு, ரெண்டு கிட்னியுமே வந்து ஒரே சைடு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க.
இதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அவளுக்கு மேரேஜ் பண்ணும் போது ஏதாவது குழந்தை உருவாகிறது ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. சரிங்கம்மா, இதுதான் உங்ககிட்ட கேக்குறேன். சரிங்கப்பா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு முறை மட்டும் தான் இது வரலையும் ஸ்கேன் பண்ணிருக்கீங்க இல்லையா? அவசியம் கிடையாது. இதனால வந்து உங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் இருக்காது. இப்ப இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம், நமக்கு நார்மலா எந்த விதமான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இல்லாம, நமக்கு கர்ப்பப்பையில சினைப்பைகள்ல வந்து எந்த விதமான நீர்க்கட்டிகளோ அந்த மாதிரி வந்து இல்லாம, தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி நமக்கு ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கோ இல்லை வந்து இதுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வந்து ஏற்படாது. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பர்த்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்னி மட்டும் ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்னொரு கிட்னி வந்து நமக்கு ஸ்ட்ரிங்க் ஆகி நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும், அதோட சைஸ் வந்து நமக்கு வந்து வேரியேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதோட இடம் வந்து நமக்கு வந்து மாறி இருக்க ஆரம்பிக்கும். இதனால் வந்து பெருசாக நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை. திரும்ப ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு ரீஸ்கேன் பண்ணி வந்து பார்க்கணும். இப்போ 17 வயசு அப்படின்னு வந்து சொல்லிக்கிங்க, இது வரலையும் நீங்கள் பை பர்த்லேயே வந்து நமக்கு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கவனிக்கல அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணிக்கும் போது நீங்கள் பயப்படணுங்கிறதுல இன்னொரு ரீஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சேம் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னு ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லாமா. அதுக்கடுத்து இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் நார்மல் கொண்டு வரணும். அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இப்போ எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை வந்து வருது, இல்லை வந்து நமக்கு 10 டேஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து ஏற்படுதா, எதனால் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏற்படுது, இல்லை வந்து லேட்டாக வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். தைராய்டு ஹார்மோன் ஃபங்க்ஷனும் ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்க்குறது வந்து நல்லது. இப்போது தைராய்டு ஹார்மோன் வந்து செக் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் வந்து ரீஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த கிட்னியோட இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து கர்ப்பப்பையிலையும் ஏதாவது நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கா, அதை தொடர்ந்து நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஏற்படுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ணுங்கிறதுல இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் அசோகப்பட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கலாம். அது கூட வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு, இது ரெண்டு மட்டும் வந்து வாங்கிட்டு நல்லா ஒன்று வந்து இடித்து வச்சுக்கோங்க. அதை வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். அசோகப்பட்டையும் தண்ணீர் விட்டான் கிழங்கு இது ரெண்டு கஷாயம் மட்டும் ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி ஒரு 30 ml நல்லா சுண்டை காய்ச்சிட்டு டெய்லி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக எக்ஸசைஸ், நல்லா அப்டமன் வந்து நல்லா சுருங்கி விரிகிற மாதிரி தோப்புக்கரணம் வந்து போடுறது, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நமக்கு ரத்தம் சோகை வந்து இருந்துச்சு, அனிமியா கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து ஹீமோக்ளோபின் அளவுகளும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எதனால் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாமா. இப்போ ரீஸ்கேனும் ஒரு தைராய்டு ஃபங்க்ஷனும் ஹீமோக்ளோபின் அளவுகளும் செக் பண்ணிவிட்டு நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்க அப்படின்னாலும் நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா. ஓகேம்மா, தேங்க்யூ காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், உங்க பேர் என்ன? சங்கீதா. எங்க இருந்து கால் பண்றீங்க சங்கீதா? நாங்க இங்க திருச்சில இருந்து கால் பண்றோம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? இது எங்க அப்பாக்கு கேள்வி. அவரோட வயசு 57 ஆகுது. ஓகேமா, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஓகேமா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், அப்பாக்கு மூட்டு வலிக்காக கேக்குறோம் மேம். சரி, சொல்லுங்கம்மா. அப்பாக்கு மூட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா மூட்டு வலி இருந்துட்டே இருக்கு. சரிங்கப்பா. அவங்க கொஞ்ச நேரம் கால் உக்காந்தாலும் எந்திரிக்க முடியல, நீட்டினாலும் அப்படியே வலி கொடுத்துட்டே இருக்கு, மூட்டுல இருந்து கீழே பாதம் வரைக்கும் வலி இருக்கு அப்படின்றாங்க. சரிங்கம்மா, மூட்டுகள்ல ஏதாவது வீக்கம் ஏதாவது ஏற்படுதுங்களா? வீக்கம் இருக்குங்க. சரி, ஓகே. இப்ப உடல் எடை ஏதாவது அதிகமா இருப்பாங்களா, இல்ல நார்மல் வெயிட் தான் இருக்காங்களா? நார்மலா ஒல்லியா தான் இருப்பாங்க. சரிங்கப்பா. மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறாங்களா, மலச்சிக்கல் இருக்கா? சரி, ஓகே. இப்போ 57 வயது அப்படிங்கும்பொழுது நமக்கு ஏஜ் ரிலேட்டடாகவும் நமக்கு மூட்டுகளில் வந்து தேய்மானங்கிறத தொடர்ந்து நமக்கு வலிகள் வந்து ஏற்படலாம்.
அதுக்கடுத்து வந்து மோஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நமக்கு உடலில் வந்து மலம் வந்து வெளிப்படாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வாதம் வந்து அதிகமாகி நமக்கு வயிற்று பகுதிகளில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கேஸ்ட்ரைட்டிஸை தொடர்ந்து நமக்கு அந்த வாதம் என்னாகும் அப்படின்னா நம்ம மூட்டுகளோட இடைவெளிகளில் வந்து நமக்கு வந்து ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்தும் நமக்கு மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து ஒன்றோடு ஒன்று உராயும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த திரவம் போன்ற அந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்து நமக்கு குறையும் பொழுது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ்லாம் நமக்கு உராயிறதுனால டேமேஜ் ஆகி நமக்கு இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது மலச்சிக்கல் வந்து இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலாவரை பொடி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி நைட் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த நிலாவரை வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மோஷனும் வந்து டெய்லி அன்றாடம் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். உடலில் வந்து வாதம் வந்து சேராமல் அப்பப்போ வந்து நமக்கு கேஸ் வந்து நமக்கு நார்மலாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதனால் நிலாவரை பொடி வந்து டெய்லி நைட்டு வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அதுக்கடுத்து அந்த மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வலிகள் அது நீர் கோர்க்கிற தன்மை இதெல்லாமே வந்து குறையிறதுக்கு புளி இலை அதாவது புளிய மரத்தோட இலை மட்டும் வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா அவிச்சிட்டு அந்த மூட்டுகளில் வந்து 10 மாதிரி வந்து நைட் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த நீர் கோர்க்கிற தன்மை அது எல்லாமே நமக்கு வந்து குறைஞ்சி அந்த வீக்கங்கள் வந்து ஏற்படாமல் இருக்கும். அதுக்கடுத்து உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நார்மலாக அமுக்கரா அப்படின்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு 3 கிராம் நைட்டு ஒரு 3 கிராம் வந்து பாலில் வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். இது ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த மூட்டுகள் இருக்கக்கூடிய வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குமா. அதுக்கடுத்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ட்ரிச்சிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து எந்தளவுக்கு வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு இல்லை உடலில் வந்து வாதம் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. இப்போ மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வலி ஏற்படுறதோ இல்லை வந்து நீர் அந்த வீக்கம் ஏற்படுறதோ குறைக்கிறதுக்கான வலி மாத்திரைகள் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கும்போது திரும்ப திரும்ப நமக்கு தேய்மானங்கள் உள்ளே நடக்கக்கூடிய அந்த தேய்மானங்கள் வந்து நடந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற கண்டிஷன்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால் மூட்டு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்மளுடைய அந்த மூட்டு வலிகள் வந்து நமக்கு ஏற்படாமல் தேய்மானங்கள் வந்து அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். நம்மளுடைய மூலிகை மருந்துகள் சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால நமக்கு அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய கீழ்வாதம் இல்லாத இதெல்லாமே வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா, ஒரி பண்ண வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் டாக்டர். வந்து 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், கிரிட்டிக் அட்டலிங், பை ஃப்ரம் யூ ஆல்.